அனைவருக்கும் வணக்கம் டான் டிவியின் கஃபிஉட் பிரமுகர் சீசன் டூவில் சந்தித்திருக்கிறோம் பல ஆளுமைகளின் அவங்களோட வாழ்க்கையில இந்த துறையில் ஜெயித்து அவர்கள் எவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த துறை ஒவ்வொரு துறையிலையும் பல சாதனைகள் புரிந்தவர்கள் இருப்பாரு அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் பலதை பேசியிருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவரு கூட ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை பல பாடசாலைகள் அதே மாதிரி

சரியான பயமா இருக்கு ரோட்ல ஒரு எங்களுக்கு படிச்சு கொடுக்குற ஒரு சேரக்கண்ட வகையோ வந்துட்டாங்க கண்டுட்டா நாளைக்கு ஸ்கூல்ல வச்சு அடிப்பாங்கன்னு ஒளியில பழக்கம் இருக்கு அப்படியா இருக்கும்போது நீங்க இந்த துறையில இப்போ பல காலமா வந்து இருந்துட்டு இருக்கீங்க பல மாணவர்களை பார்த்துருப்பீங்க பல இன்னைக்கு சாதனையாளர்களா பலர் இருக்கிறாங்க உங்களோட மாணவர்களே இருப்பாங்க இந்த துறைக்கு வரணும்னு ஆரம்பத்துல சின்ன வயசுலயே ஆசைப்பட்டீங்களா உண்மைக்குமே நான் இந்த துறைக்கு வரணும்ன்ற எந்த ஆசையும் இருக்குல்ல நான் ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு தான் ஒர்க் பண்ணினேன் ஆஃப்டர் அட்வான்ஸ் லெவல் எங்களோட டடி வந்து ஒரு டெப்யூட்டி பிரின்ஸிபல் ஆயிருந்தார் இனி அவரோட விருப்பம் முந்தைய காலத்தில் அப்படித்தானே பேரண்ட்ஸ்ட விருப்பப்படித்தான் நாங்கள் இந்த துறையில் போடணுன்றத சிலெக்ட் பண்ணணும் அப்போ எனக்கு டீச்சிங் அப்ளிகேஷன் போடுற நேரம் இதில் கட்டாயம் இதுக்கு போடணும் அப்படின்னு பண்ணி பண்ணித்தான் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக

தமிழ் மீடியா இந்த மீடியத்தில் ஒரு ஆங்கில மொழி கற்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலா இருக்கு ஸோ நீங்கள் எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் பேச இன்னைக்கு நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்று நைன்டீன் எயிட்டி தமிழ் மகாவித்யாலயம் பண்டார வலையில் தான் என்ட பிறந்த ஊராக தான் அங்கே தான் என்ட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும் நான் அந்த நேரம் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த டைம் டேபிள் எப்படி என்று சொன்னால் நான் என்ட்ராகக்குள்ள ஸ்கூலுக்கு நான் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த் நைன்டீன் எயிட்டி ஒரு டூ டேஸில் ரிட்டையர்மெண்ட் போகிறாங்க ஒரு டீச்சர் அப்போ ஒரு டைம் டேபிளில் அந்த ப்ரின்ஸிபல் ஈஸியாக எனக்கே தந்துட்டாங்க இன்னும் அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய சவால் என்னென்று சொன்னால் எனக்கு அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸும் தந்துருந்துச்சு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்க்கு போனால் நம்மளை விட பெரிய பாய்ஸ் தான் நாங்கள் இருந்தாங்க வயசில் கூட பெரிய ஆக்கெல்லாம் இருக்கிறதா டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த டைமில் வெரி யங் ஏஜில் தான் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போனேன் ஆனாலும் அந்த எஸ்டேட் பாய்ஸுன்றபடி அவங்க நல்ல ஒபீடியண்ட்டாக நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்க எனக்கு பெருசாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வர இல்லாத ஒரு மிக்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் இருந்தாங்க கூடுதலாக பாய்ஸ் இருந்தாங்க எனக்கு ஒரு ப்ராப்ளமாக வர இல்லை நான் மற்றது நாங்கள் இங்கிலீஷ் டீச்சர்ஸுன்றபடியாக பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல இங்கிலீஷில் பேசணும்ன்ற அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கா இல்லாத ஒரு டைம் தானே அப்போ எங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரே எங்களை எனக்கு சொல்லுவாங்க பாய்ஸ் இப்போ நிறைய இப்போ பெரிய பாய்ஸ் இருக்கிறாங்க எங்களை விட ஆக்கள் மாதிரி தான் அவங்க என்னோட நேரம் சொல்லுவாங்க மிஸ் முந்தி ஸ்டாஃப் ரூமில் ப்ரின்ஸிபல் வந்து ஃப்ரீ பீரியடில் யார் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க போய் வா அப்படின்னு சொன்னோண்ட்டு நம்ம ஓடி வந்து பாக்குறது சேனிஸ் இருக்கிறாங்களா தான் பாப்போம் நாங்க எல்லாருமே உங்களுக்கு சரியான ஆசை நாங்க உங்களோட சாரியா புடிச்சு பார்ப்போம் நாங்க உங்களோட பார்ப்போம் எனக்கு அந்த டைம்ல நீட்ட முடி ஒன்று இருந்துச்சு அந்த டைம்ல ஸோ மிச்சம் யங்கும் தான் அதுவும் கலம்புல இருந்து போயிருக்கிறோம் எங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல ஒபீடியண்ட்டாக நல்ல பாய்ஸா இருந்தாங்க கேர்ள்ஸும் அது மாதிரி இப்போ துறைகளில் அவங்க இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்கிறாங்க எங்களுக்கு டீச்சர்ஸா நாங்கள் எடுக்கிறது கடைசி எங்களுக்கு கிடைக்கிற திருப்தி வந்து நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்காக நான் எப்பயுமே விரும்புறது தான் இப்போ கூட சொல்றது தான் எங்களை விட நல்ல நாங்கள் உங்களுக்கு சார் மேடம் பேசுகிற அளவுக்கு நீங்க வரணும்ன்றது தான் நான் சொல்ற ஒரே பிள்ளைகளுக்கு ஒரே அட்வைஸ் பசங்க நம்மளோட பெரிய ஆட்களாக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் முதலாவது உள்ளே போன உடனே நமக்குன்னு ஒரு தயக்கம் இருக்குது எப்படிடா இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம சொல்லி கொடுக்குறது எடுத்துப்பாங்க ஏன்னாப்பா அட்வான்ஸ் லெவலில் இருக்கும்போது ஒரு துடிப்பான வயசில் இருக்கிற பீரியட் உண்மைக்குமே நான் யூஸ் பண்ண டாக்டிக் என்ன சொன்னா போன உடனே இங்கிலீஷ்ல தான் பேசினேன் தமிழ்ல பேசினா நம்மள மடக்குவான்னு தெரியும் அதனால இங்கிலீஷ்ல பேசினா கொஞ்சம் பேருக்கு தான் ஒரு கொஞ்சம் விளங்கும் அதால எனக்கு பெரிய ஒரு சவாலா வர இல்லை மற்றது அந்த எஸ்டேட் பாய்ஸ்ன்றபடி அவங்க ரொம்ப நல்ல நல்ல ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஃபேமிலிஸ்ல இருந்து வர பிள்ளைகள் அதனால பெருசா இந்த இப்ப இருக்கிற அந்த நாட்டினஸ் அந்த காலத்துல நான் காண இல்லை நைன்டீன் எயிட்டி செவன்ல தானே அப்ப எனக்கு பெரிய சவாலா இருக்க இல்லை அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த புள்ளையளோட நாங்களும் ஹேண்டில் பண்ற நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததில் அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க ரெஸ்பெக்டாக இருந்தாங்க அது உண்மைக்கும் ஒரு நல்ல நல்லூடோட பிள்ளைகள் அதே மாதிரி இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு வெளியில் வரும்போது ஒவ்வொரு ஆசிரியருக்குமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓடி வந்து உங்களை தான் பார்ப்போம்னு சொன்னாங்க அதை விட்டு நீங்கள் அடுத்த ஸ்கூல் மாறும்போது அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் ஓ உண்மைக்கும் நான் அதை மாரி பண்ண நேரம் ஹஸ்பண்ட் ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டு அப்போ நான் நைன்டீன் நைன்ட்டி ஒன்னில் தான் டிரான்ஸ்ஃபர் எடுத்து வெளிமடம் முஸ்லீம் மகாவித்யாலயக்கு போனேன் என்னை உண்மைக்கும் பிள்ளைகளுக்கு சரியான கவலை தான் டீச்சர்ஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் கூட என்னை ரொம்ப விரும்பினார் என்னென்னா நாங்கள் அந்த டைமில் வெரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது டீச்சிங் எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போனாலும் கூட ஜப் எடுத்த போகிறோம் நாங்கள் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுல ஒரு நல்ல இன்னும் கூட எங்கட எங்களை அந்த பிள்ளைகளோ டீச்சர்ஸோ இன்னும் எங்களுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பழையாக்க இனி ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப கவலையாக தான் நான் போகிறேன் ஆனால் எனக்கு ட்ராவலிங் ப்ராப்ளம் இருந்ததால் நான் ஹஸ்பண்ட் ஊருக்கே போயிட்டேன் ஓகே ஆனால் ஒரு ஆசிரியராக இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது பிரின்சிபல் அதாவது ஸ்ரீலங்கன் எஸ்எல்ஐசி எல்லாம் அப்படி போகும்போது ஒரு பிரின்சிபல் ஆகணும் அப்படின்ற அந்த சேலஞ்ச் ஒன்று வரும் இல்லை அது பொதுவாக எல்லா ஆசிரியருக்கும் இருக்கும் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க சில நமக்கு போட்டியாக கூட அந்த அப்படி உண்மைக்கு இந்த ஆளுமைன்றது எனக்கு எங்களோட பரம்பரையில இருந்து வந்ததுன்னு தான் சொல்லணும் அப் என்னோடய ஒரு டெபியூட்டி பிரின்சிபல் என்னோட டேடிய டெடி வந்த ஒரு பிரின்சிபல் எங்களோட நிறைய கசின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தாங்க அதனால அது அந்த ஆளும நார்மலா எங்களுக்கு எங்களை பிளட்லேயே வந்தது அதுல நான் உண்மைக்கும் ஒரு பிரின்சிபல் ஆகணும்னு பெருசா நினைக்கல நான் இரு எனக்கு வந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன்ஸ் தான் அப்படின்னு சொன்னா எங்களை விரும்பி எங்களுக்கு அந்த தந்த போஸ் தான் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதணும் இனி அந்த டைம்ல யங்கா இருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசைத்தான் எக்ஸாம் எழுதுறது அப்படி எழுதித்தான் எஸ்எல்பிஎஸ் டூ டூல தான் நான் ஜாயின் பண்ணினேன் சென்ட் செபஸ்டியன் சிங்கள மகாவித்யாலயத்துல ஒரு பிரின்சிபலா டூ தௌசண்ட்ல ஓகே இதுல என்னொரு சேலஞ்சிங்கான ஒரு கேள்வி கட்டாயம் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க அதாவது என்னன்னா இப்போ நீங்க கொழும்புல வந்து ரெண்டு லேடிஸ் ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்கு அதே மாதிரி ஜாயிராவில் வந்து பிரைமரிக்கு வந்து அது வந்து பாய்ஸ் ஸ்கூல் அது அங்கே வந்து பொறுப்பாக இருக்கிறீங்க ஸோ இதை எப்படி ரெண்டு பொம் அதாவது லேடிஸ் ஸ்கூலுக்கும் ஒரு ஜென்ஸ் ஸ்கூலுக்கும் ஒரு ப்ரின்ஸிபலாக அதாவது வைஸ் ப்ரின்ஸிபலாக இருக்கும்போது பிரைமரி பொறுப்பாக இருக்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் கேர்ள்ஸோடு இருக்கிறதுக்கும் பாய்ஸோடு இருக்குது அது எப்படி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனாலும் கேர்ள்ஸோடு ஹேண்டில் பண்ணுறத விட பாய்ஸோடு ஹேண்டில் பண்றது அன்பா ஹேண்டில் பண்ணினா வெரி ஈஸி அவங்கள எங்களுக்குள்ள வசப்படுத்தி கொள்றது நான் அப்பயும் பிரைமரி ஹெட்டாக தான் இருந்தேன் ஒரு தாயா தான் அங்கே இருந்தேன் பிரின்சிபல் விட நான் சில பிள்ளைகள் சரியான அழுவாங்க சின்னாக்கள் கிரேட் ஒன்னுக்கு வர நேரம் அப்ப நான் கிட்ட எடுத்து இப்படி அணைச்சு கொண்டிருக்கிற நேரம் அவங்க ஒரு ஒரு மதர் ஃபீலிங் அப்போ அதில் நல்லா இருந்தாங்க அதே மாதிரி பெரிய கிளாஸஸில் கூட அவங்க நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு உண்மைக்குமே இப்போ ஓல்டு பாய்ஸ்ன்ற எடுத்துக்கொள்ள கூட ஓல்ட் கேர்ள்ஸை விட ஓல்டு பாய்ஸ் எங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் நினைக்கிறேன் என்ன எங்கே கண்டாலும் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்களை பேசுவாங்க உண்மைக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு சின்ன குறுகிய காலம் தான் மூன்றரை வருஷம் மூணரை வருஷம்தான் அங்கே இருந்தேன் ஆனால் நான் சொல்லணும் என்ன ப்ரொஃபஷனில் என்ன விருப்பமா நான் சந்தோஷமா இருந்தேன்னா அந்த த்ரீ இயர் இயர்ஸ் என்ன பெரிய பொறுப்புகள் நமக்கு இல்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்ல தானே அப்ப அதால சந்தோஷமா இருந்தேன் அடுத்த விஷயம் என்னன்னா நீங்க வந்து இவ்வளவு காலம் படிச்சு குடுத்திருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு துறையில சாதிச்சிட்டு மேல இருப்பான் அவங்களை திடீரென்னு மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஏதாச்சும் நடந்த சந்தோஷம் ரொம்பவும் எனக்கு நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ டாக்டர் சில்மியா ஷெரீஃப் என் எங்களோட ஒரு ஓல்ட்கேர் தான் வெரி ஃபேமஸ் டாக்டர் உண்மைக்கும் ஒரு நமக்கு ஆத்ம திருப்தி நிறைய அந்த பிள்ளைகளை பார்க்குற நேரம் என்னடா அதே நம்மகிட்ட படித்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த நிலைமையிலே இருக்குது இப்போ வெளிம்பட ஸ்கூலில் படித்தது தான் டாக்டர் அஸ்லமண்டு இப்போ யூகேயில் இருக்கிறார் நிறைய நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எங்கட வந்துருக்குது உண்மைக்கும் அது சர்ப்ரைஸ்ன்றதை விட சந்தோஷம் பண்ணி தான் சொல்லணும் நம்மள பிள்ளைகள் நம்மளை விட ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றத வந்து பார்க்க இல்லை ஆனா இந்த இதுல வந்து குறிப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா இலகுவான தொழிலை தேர்றது அப்படின்னா ஆசிரியர் தொழிலா டீச்சிங் வந்து போகலாம் அதே குறிப்பா வந்து இஸ்லாமிக் ரிலீஜியன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு சேஃப்பான தொழில்னா ஆசிரியர் தொழில் இப்படி ஒரு பார்வை இருக்கு ஆனா அது சில பேர் ஆசையாவும் செய்யறது இருக்கு அதே மாதிரி ஆசிரியர் தொழில் என்றதை விட அது ஒரு சேவையாக தான் நிச்சயமா நிறைய பேர் இன்னைக்கு பல துறைகளை பலர் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்க எப்படி பார்க்க உண்மைக்குமே ஆசிரியர் தொழில் என்று நான் சொல்லலை அது ஒரு சேவை கட்டாயமா இனி உண்மைக்கு அது வந்து ஒரு சந்தோஷமா செய்ய வேண்டிய ஒரு தொழில் எல்லாரும் சொல்ற மாதிரி அது ஈஸி கோ இல்லை நான் நினைக்கிறேன் நாங்க நாங்க இந்த நேரமும் ஒர்க் பண்ற ஹியூமன்ஸோட டேபிள் சேர்ஸ் ஃபைல்ஸ் கம்ப்யூட்டர் அப்படியான் இல்லை நாங்கள் டிரெக்ட்லி ஹேண்டில் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ் உயிர் உள்ள ஜீவன்களோடு அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்க இருக்கலாம் இருப்பாங்க அப்போ அவங்களோட ஹேண்டில் பண்ணுறதுன்னா நிறைய சவால்கள் எங்களுக்கு வரும் எங்கள் பிள்ளைகள்ன்றக்குள்ள பலவிதமான ஆக்களை தான் நாங்கள் சந்திப்போம் ஆனாலும் அது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அந்த நான் உண்மைக்கு இந்த தொழில ரொம்ப சந்தோஷமா செய்ததுனால எனக்கு இந்த சவால்களை ஜெயிக்கிறேன்ன்றது பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கல்ல என் த்ரூ அவுட் என் லைப்ல தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்ப ரொம்ப சந்தோஷமா தான் நான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இது இலகுவா பாக்குறாங்க ஈஸியா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பொதுவா வந்து ஒரு சொசைட்டில கேட்டா கூட டீச்சிங் பண்ணலாம் பிரச்சனை இல்ல வேற தொழிலெல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம்

தொண்டையில் வாய்ஸ்ல டீச்சர்ஸ் வாய்ஸ் ஒரு நோய் இருக்குது அந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வர்றது பிகாஸ் நாங்கள் கான்ஸ்டன்ட்லி பேசிக்கொண்டே தானே இருப்போம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு பீரியட் முடியும் அடுத்த கிளாஸுக்கு போனால் அடுத்த ஃபார்ட்டி மினிட்ஸ் திரும்ப அடுத்த கிளாஸுக்கு போனால் அடுத்த ஃபார்ட்டி மினிட்ஸ் எங்களுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு பீரியடோ ரெண்டு பீரியடோ தான் ஆஃப் இருக்கும் ஏன்னா உண்மைக்கும் இது இலகுவான ஒரு தொழிலுண்டு அதை வெளிப்பார்வையில் ஒன்று நினைப்பாங்க சரி நீங்கள் ஒன்றரை மணியோட ஆஃப் தானே நல்லது தானே ஆஃப் அந்த அத ஆறாங்களே ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு கஷ்டம் யாரும் வெளியில நின்று பார்க்க மாட்டாங்க சரி தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளை இருக்கு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பல விஷயங்களை பேசலாம் ஒரு ஆசிரியர் தொழில் எவ்வளவு வந்து சிறப்பம் இருக்கும் அதுக்குள்ளேயும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து கையாள் அப்படின்றது இலகுவான விடயம் இல்லை இன்னும் பல விஷயங்களை பேசலாம் பிரேக்கு அப்புறம் டான் டிவியின் கொஃபித் பிரமுகர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அனுபவங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் பிரின்சிபல் அபுல் சலாம் சிஹான் அவங்க கூட ஸோ இப்போ வந்து மேடம் நான் சில ஃபோட்டோஸ் காட்டுனேன் உங்களுக்கு அதில் உங்களோட அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் அதில் முதலாவது வந்து இந்த ஃபோட்டோ இது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிரின்சிபலாக எடுத்த செயின்ட் செபஸ்டியன் சிங்கல வித்யாலயத்தில் நான் போன புதுசு அந்த பிள்ளைகள் சரியான அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நான் ஹவுசியோட பேசி அந்த பிள்ளைகளுக்கு ஷூஸ் இல்லாம தான் வருவாங்க இல்லாட்டி கலர் கலர் ஷூஸ் போட்டு வருவாங்க அப்போ ஒரே ஒரு யூனிஃபார்மிட்டி ஒன்று கொண்டு வரதுக்காக வேண்டி சார் எல்லா பிள்ளைகளுக்கும் ஷூஸ் உள்ள ஸ்கூல் பிள்ளைகளுக்குமே ஷூஸ் கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் தான் இது இது டூ தௌசண்ட் ஒன் ஆ இது இதுவும் சென்சபர்ஸ் டேன்னு தான் இது ஒரு சிங்கள தமிழ் அலுத் அவரது உற்சவைய நியூ இயர் அதை செலிப்ரேட் பண்ண அங்க பிரமுகராக வந்தாரு அல்பா நவுஃபர்னு சொல்ற அந்த டைம்ல அவர் வெஸ்டர்ன் ப்ராவிஷியல் கவுன்சிலர் இருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு கொஞ்சம் பேர் மிச்சம் பேர் பயம்னால காட் பண்றதுனால எனக்கு கூடுதலான ப்ராப்ளம்ஸ் வர இல்லை டெவலப்மெண்ட் இது ஹிதாயா ஸ்டேஜ்ல இது நைன்டீன் ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தது சுகர்தாஸ் ஸ்டேடியம்ல நான் தாருசலாம்ல இங்கிலீஷ் டீச்சர் இருக்கிற நேரம் அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தது மினிஸ்டர் ஃபவுசி இது மிஸ்டர் நவுசர் ஃபவுசி அவரும் ஒரு கெஸ்ட் ஆயிருந்தேன் அந்த டைம்ல அவர் வெஸ்டர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில் இது எந்த பிரியா விடை ஹைரியா முஸ்லிம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நைன்டீன் சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல அதில் சி மெம்பர்ஸ் எனக்கு பொண்ணாடை போத்தி என்னைய கௌரவிச்சாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோ தான் ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் இது நூற்றி இருபத்தி வருடங்கள் ஹைரியா முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நாங்கள் அந்த இதை கொண்டு கொண்டாடின அந்த டைமில் ஒரு பேப்பர் எடுத்த ஒரு ஒரு இன்டர்வியூ தினகரனாக இருக்கணும் நெக்ஸ்ட் இது வந்து தான் ரொம்ப நான் சொன்னேன்

எடுத்த ஒரு சுவனியருக்காக எடுத்த ஒரு ஃபோட்டோ கேர்ள் கைட்ஸோட அதில் மிஸ்ஸஸ் சம்ஷீர் அண்ட் கேர்ள் கைட்ஸ் இன்சார்ஜ் டீச்சரும் இருக்கிறாங்க ஓகே மேம் இதை பற்றி நம்ம நிறைய பேசும்போது இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் இந்த ஆசிரியர் போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் மக்களோட பார்வையில் ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் காலையில் ஆறு மணிக்கு போகிறாங்க ரெண்டு மணிக்கு வராங்க இவங்க கஷ்டம் ஒன்றும் இல்லை ஆனால் சும்மா ஆர்ப்பாட்டம் மணி ஆனால் வேறு வெளிநாடுகளில் நீங்கள் இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் அங்கே ஆசிரியர் வந்து அதாவது கொடுப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கொடுக்குற கௌரவமாக இருக்கலாம் அதே மாதிரி சம்பளமா இருக்கலாம் அது கூடியது இருக்கு ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை இன்னும் வந்து பல பிரின்சிபல் மாதிரி இருக்கலாம் ஆசிரியர் சைக்கிளில் போறதும் கிராமப்புறங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு இதை நீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து என்ன சொல்ல இல்லை உண்மைக்குமே நாங்கள் இது கஷ்டமா செய்கிற ஒரு தொழில் இதில் எங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு என்னென்னு சொன்னேன் என் டாட்டர் அவட ஃபர்ஸ்ட் சேலரியும் அவ ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா ஜாயின் பண்ண கிளக்ஸோ ஸ்மித்ல அவட ஃபர்ஸ்ட் சேலரியும் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி வருஷம் சர்வீஸ்க்கு போற கிடைச்ச சேலரியும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்ப அவ எனக்கு சொல்லுவா மாமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட இந்த சேலரியும் ஏன்னு ஜஸ்ட் ஸ்டார்டிங் சேலரியும் ஒன்று நீங்களும் பிரைவேட் செக்டருக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் நாங்கள் அது ஃபைட் பண்ண தான் பண் பண்ண வேண்டும் நம்மளோட ரைட்ஸுக்காக வேண்டி ஆனாலும் அந்த சேலரியை விட நாங்கள் ஒரு சர்வீஸ் என்ற முறையில் தான் இதை செய்தோம் ஆனால் அந்த புள்ளையோட நல்ல அந்த எங்களை எங்களை நாங்கள் செஞ்ச தொழிலில் ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் நாங்கள் இந்த சேலரியோடு சட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் பெருசாக லக்ஷரியாக இல்லாட்டியும் சாட்டிஸ்ஃபைடு எங்கட லைஃப் அதே மாதிரி பல பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ் வரும் இதெல்லாம் நடக்கும் இல்லை இப்போ இந்த மாதிரி சில பேர் வந்து உங்களுடைய சண்டைக்கு வர அனுபவம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா நீங்கள் கோவப்பட்டது ரொம்ப நடந்திருக்குது ஸ்பெஷலா இது ஃபாத்திமா முஸ்லிம் லேடிஸ் காலேஜ்ல என்னென்ன சொன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது நம்ம அவங்களோட லாங்குவேஜ்ல சொன்னா தான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்களுக்கு வெளியில இருந்து பாக்குற பார்வையும் நாம வந்து பேசின பார்வையும் டிஃபரெண்டா இருக்கும் நான் உண்மைக்குமே அவங்கள கையாளுற முறை தான் பெரியசா வந்து கேட்டுகிட்ட சத்தம் இருந்தா செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி சொல்லணும்னு உடனே அவங்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஏசி ரூம்ல எடுத்து சலாம் சொல்லி முன்னுக்கு இருக்கிற சேர்ல உட்கார வச்ச உடனேயே அவங்களோட அந்த கோபம் நிறைய இறங்கிடும் ஏன்னா நம்ம நாம கத்தி கொண்டு நின்ற என்னையவே இப்படி கொண்டது மேடம் ரெஸ்பெக்டா எடுத்திருக்கிறான்றத ஒரு ஏன்னா அவங்களுக்கு உண்மைக்கும் சரியான ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு எஜுகேஷனோட இருக்கிற சம்பந்தம் குறைனால தான் அந்த ஒரு அபலா இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறது நான் அவங்களுக்கு சில நேரம் குரலை உயர்த்துற டைமும் இருக்குதான் ஆனா சில நேரத்துக்கு நான் கேக்குறது ஓகே உட்காருங்க உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க முதல்ல யாரு உங்களோட பிரச்சனை என்ன இப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் தரணும்னு கேட்டா அது போற இல்லை மேடம் இப்படித்தான் சில நேரம் அவங்களோட பக்கம் நியாயங்கள் நிறைய இருக்கலாம் இனி அந்த சுச்சுவேஷனல் சேலஞ்சஸையும் ஃபேஸ் நிறையா நிறைய நிறைய இருக்கேன் ஓகே அடுத்த விஷயம் வந்து ஒரு பெண் ஆளுமையா இன்றைக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க நிறைய பேர் பெண் ஆளுமைகள் வளர்ந்துட்டே வரான் ஆனா உங்களோட அந்த பீரியட்ல நீங்க வளர்ந்து வர பீரியட்ல பெண்கள் அப்படின்னு வந்து கொஞ்சம் குறைச்சி பார்க்கற தன்மை நிறைய ஆண்களிட்ட இருந்தது பார்க்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா நம்ம சொசைட்டில இருக்கிறதால தெரியும் அப்ப நீங்க ஒரு பிரின்சிபலா மாறும் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்கும் ஏற்கும்போதோ ஒரு பெண் வந்து தலைமுத்துவத்தை எடுத்து வாரது அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாம இருக்கும் விமர்சனமாகவும் அது எப்படி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்குது முதலாவது அவங்க என்னையா பார்க்குற விதம் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க நான் உண்மைக்கு அபாயம் போடுற ஒரு ஆள் இல்லை அதனால அவங்க நினைக்கிறது அவங்க நினைக்கிறது எனக்கு இஸ்லாம் இல்லைன்னு சொல்லித்தான் அவங்க சொல்லுவாங்க இஸ்லாம் கூட உண்டு ஆனா அப்படி இல்லை இஸ்லாம் வந்து எங்களோட ஈவான் வந்து எங்கட கல்பில தான் இருக்குது எங்களோட ட்ரெஸ்ல இல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலா இருக்கிற நேரம் என்ன நான் வந்து ஒரு ஜெஸிமா இஸ்மாயில் இன்னைக்கு நான் ப்ரௌடா சொல்றதிமா இஸ்மாயில் தான் என்னோட பிரின்சிபல் அந்த மேடம் கீழே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் என்னைக்கு எனக்கு ரோல் மாடலும் அவங்க தான் அப்போ அவங்களையும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் முக்கியம் அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அவங்களோட ட்ரெஸ் ட்ரெஸ் எப்படி அழகா இருக்குதோ அதான் அட்ராக்ஷன் ஃபஸ்ட் நான் சொல்லுவோம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ட்டு அப்ப கேர்ள்ஸுக்கு நான் ரோல் மாடலாக இருக்கிற நேரம் எந்த ஆளுமை நான் நடக்கிற மாதிரி நான் பேசுற மாதிரி என் நான் உடுத்துற மாதிரி அது அது உண்மைக்கும் ஒரு எக்ஸாம்பிளா தான் நினைச்சேன்னே தவிர எனக்கிட்ட இஸ்லாம் இல்லைன்னு ஆட்கள் நினைச்சா பிரச்சனை இல்ல நான் சொசைட்டி என்ன நினைக்குதுன்றத பத்தி நினைச்சு கொண்டு டைம் வேஸ்ட் பண்ற இல்ல எனக்கு எது சரின்னு படுதோ என்ட மனசுக்கு நான் ஓகே நான் செய்யறது சரி என்று நான் அதை செய்து கொண்டே போயிருக்கிறேன் அவுட் மை ல அப்போ இந்த நெகட்டிவிட்டியில ஒரு இடம் நிறைவேறோட நீங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது பத்து ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணா நீங்க போக வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போ உங்களுக்கு ஃபெமிலியும் வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அதே நேரத்தில் சொசைட்டிலேயும் உங்களோட ஆளுமை திறன் வந்து ஒரு ஒரு ஊண்டுகோலாகவும் சக்தியாகவும் இருக்கும் ஸோ அது உண்மைக்குமே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஊண்டுகோலாக இருந்திருக்கிறார் ஏன்னா சைட் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு என்றைக்குமே எனக்கு நீங்கள் அபாயா விடுங்க அதுன்ட்டு சொல்லி எனக்கு இன்சிஸ்ட் பண்ணதில்லை அவருக்கு கொஞ்சம் பேர் மிச்சம் பேர் பயம்னால என்னைய கூட என்னைய என்ன அவர் காட் பண்ணுறதுனால எனக்கு கூடுதலான ப்ராப்ளம்ஸ் வர இல்லை ஆனாலும் ஒரு லேடியாக நான் நிறைய மேல்ஸோட நான் எப்படியுமே அவங்களோட எக்ஸ்போஸ் ஆகணும் ஏன் நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்போ நான் என்ன ரெஸ்பெக்டை வச்சுக்கொண்டு நான் அந்த நேரம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கொள்வேன் நிறைய அவங்களே இருக்கிற நேரம் கவர் கொண்டு அவங்களோட ரெஸ்பெக்ட் பேசினா அவங்களும் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க எனக்கு அது பெரிய ஒரு இஷ்யூவாக வந்ததே இல்லை அதே மாதிரி இந்த கிரக்கிட பிரின்சிபல் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் கொண்டு பழைய மாணவர்கள் அமைப்பு அதே மாதிரி அந்த ஊர் சார்ந்த அமைப்புகள் இது எல்லாமே வந்து பிரின்சிபல் கிட்ட தான் முடி ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம் கிட்ட தான் வந்து முடி ஒரு மீட்டிங் வச்சாலும் சரி சில நேரம் நமக்கு எதிரிகளாக கூட இருக்க எதிரிகளன்னா நம்மளை வெட்டிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்களை கொண்டு வரக்கூடிய எந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் இதெல்லாம் நீங்க தாண்டி தான் வந்திருப்பீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல இப்ப ஓல் கேர்ள்ஸ் எடுத்துக்கொண்டா நான் எப்பயுமே ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் ப்ரெசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணுற நேரம் ஸ்பெசிஃபிக்கலி எடியூகேட்டட் ஆக்களாக தான் எடுப்பேன் அப்போ தான் அவங்களுக்கும் நம்மளோட லாங்குவேஜ் விளங்கும் எங்களோட லாங்குவேஜ் அவங்களுக்கு விளங்கும்டா தான் நமக்கு எதையும் பேசலாம் அதே மாதிரி ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணுற நேரமும் சொசைட்டியில் ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கிற தான் பார்த்து எடியூகேட்டடா ஆனால் எடியூகேஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம் தென் எங்களோட ரெண்டு ரெண்டு பேர் லேங்குவேஜும் ஒன்றா இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்றது அவங்களுக்கு விலகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கும் விலகும் இனி அப்படி அதோடு நான் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல விதமாக அவங்கள ஹேண்டில் பண்ணால எனக்கு த்ரூ அவுட் நான் ஹைரியாவில் எனக்கு டென் இயர்ஸ் இருந்திருக்கிறேன் பாத்திமாவில் செவன் இயர்ஸ் ரெண்டுலேயுமே எஸ்டிஎஸ் மெம்பர்ஸோ ஓஜியோ ஓ ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் ஸ்கூலில் இருந்துருக்கிறாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க சில முரண்பாடுகள் வந் வராமல் இல்லை வந்திருக்குது ஆனால் அதை நாங்கள் பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு கண்டிருக்கிறோமே தவிர எனக்கு பெரிய சவால்களா அது நான் எதிர்பார்க்க இல்லை சரி அதே மாதிரி பெண்கள் பாடசாலையில ஒரு பிரதிநிதி தலைவர் அதிபர் அப்படின்ற தலைவர் சோ இப்போ தலைவராக இருக்கும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு குறிப்பா இந்த இப்போ இருக்கலாம் பாத்திமாவா இருக்கலாம் சோ இங்க இருக்கும்போது பொதுவா ஒரு தலைவரா இருக்கும்போது நிறைய சேலஞ்சிங் வந்துட்டே இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தலையில தான் எடுத்துட்டு போக வேண்டி இருக்கு அஹ் என்னட சேலஞ்சஸ் சொன்னா பிள்ளைய்ஸ் அது ஒன்று இருக்கு அப்போ ஸ்கூல்ல வந்து எல்லாம் ஒரே மாதிரி மேனேஜ் ஆகணும் பில்டிங்ஸ் மட்டும் வந்து போதாது ரிசால்ட்ஸ் கீழுக்கு வந்தேன் அப்போ பரலி நாங்க எல்லாத்தையுமே தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டு இருக்கணும் ஏண்ட அட்மினிஸ்ட்ரேஷன்ல த்ரூ அவுட் நான் செஞ்சது எனக்கு கீழே ஒர்க் பண்ணின என் டெபியூட்டி பிரின்சிபல்ஸ் என் வைஸ் பிரின்சிபல்ஸ் என் செக்ஷனல் ஹெட்ஸ் எல்லாருக்கும் ஏண்ட பவர்ஸை டிசென்ட்ரலைஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கிறேன் நான் கடைசியாக ஒரு சிக்னேச்சர் சைனிங் அத்தாரிட்டியாக தான் இருந்து ஒரு மேற்பார்வை தான் செய்திருக்கிறேன்னு தவிர நான் ஓடி ஓடி ஸ்கூல் பார்த்ததோ செஞ்சதோ இல்லை அவங்களுக்கு என்ன நான் என்னென்ன இது ஒன்று இருந்துச்சு அடுத்த அடுத்த லேயரை நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் போகணும் நாங்கள் திடீர்னு ரிட்டர் பண்ணுறோமோ என்ன நடந்தாலும் அடுத்த இன்னொரு லேயர் அவங்க டேக்கோவர் பண்ணி ஸ்கூல் ஒழுங்கா போய் கொண்டிருக்கணும் அதை அதை ட்ரெயின் பண்ணுறேன்ற சொன்னால் நாங்கள் எங்கட ஒர்க்கை அந்த சொல்லுவாங்க சிங்களத்தில் தொடாங்கூட தோடாங்கூட பதாகத்தவாக் எல்லாத்தையும் நாம சுமந்து கொண்டுருந்தா ஏன்னா தோடாங் இங்கே இலையம்புலும் இங்கே அலைம்புலும் நம்ம கேளாது அப்போ அதனால் அதை டிசென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு ஆனால் நான் உண்டு சொல்வேன் கடைசியாக ஒர்க்கை கொடுத்துட்டு ஓகே டெட்லைன் இந்த டைம் இந்த நேரத்தில் என் டேபிளுக்கு இது வந் வரணும் அப்போ நானும் ஒரு பஃபர் டூ டேஸ் வச்சுட்டு தான் அவங்கள சொல்லணும் ஓகே எனக்கு ஃப்ரைடே தேவைன்னு நான் சொல்லணும் ஓகே வென்ஸ்டே டுவெல் ஓ கிளாக் என்ற டேபிளுக்கு இந்த விஷயம் வரணும்டா இல்லாட்டி என்ன சிஸ்டம்க்கு அப்லோட் ஆகணும்னா சரி அவங்க அதை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கும் நான் டைம் கொடுத்து அவங்களுக்கும் தெரியும் இந்த டைமுக்கு நான் நான் அதுக்கு பின்னுக்கு போய் கேட்டு கேட்டு வைக்க மாட்டேன் செஞ்சுட்டிங்களா செஞ்சுட்டிங்களா செஞ்சுக்கேன் என்ன டைம் வர நேரம் சரியா அந்த டைமுக்கு வராட்டி அவங்களுக்கு தெரியும் நான் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன் சைனிங் அத்தாரிட்டியா இருந்தாலும் கூட திரும்பவும் அவங்க செய்த எல்லா விஷயத்தையும் ஒரு மேற்பார்வை பார்த்துட்டு என்னடா கடைசியில பிழையில பிழையான விஷயங்களை சைன் பண்ணக்கூடாது அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்கள நம்பிக்கை நான் வேலை செய்திருக்கிறேன் நம்பிக்கையோட தான் நாங்கள் அந்த டீமா ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்கள் செய்திருக்கோம் அதனால பெரிய கஷ்டங்கள் வந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி இடைவேளை இருக்கு அதுக்கு கேள்வி தரம் அதாவது நம்ம குவாலிட்டி வந்து இந்த ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்கும்போது அதை எப்பயுமே நம்ம குறைய விட்டுறக்கூடாது அதுக்கான சேலஞ்சிங் நமக்கு ரொம்பவே இருக்கும் தலைமுதல் அது எப்படி இருந்துச்சு ஸ்கூலில் குவாலிட்டியோன்னு எடுத்துக்கொண்டால் ரிசால்ட்ஸ் தான் ஃபர்ஸ்டுக்கே வரணும் ரிசால்ஸ் ஹையர் கிரேடடாக இருக்கணும் இப்போ நான் ஃபாத்திமாவுக்கு போகிற நேரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ளையில் ரெண்டு புள்ள தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன் என்ட்ரன்ஸ் கிடைச்சி போவாங்க அப்போ இந்த நான் சொல்கிறேன் இந்த ஹஜ்ஜிக்கு போகிற மாதிரி மற்ற ரெண்டு பேர் தான் போவாங்க ஆனால் அப்புறம் நாங்கள் என்ன டெப்யூட்டி பிரின்சிபல் ஒன்று இருந்தால் மிஸ்ஸஸ் ராம்ஜியான்னு சொல்லி வெரி எஃபிஷியன்ட் வெரி டெடிகேட்டட் அவங்க தான் ஏ லெவலை செஞ்சாங்க அதோட ஓ லெவல் செஞ்சாங்க மிஸ்ஸஸ் ஹைருனிசான்ண்டு அவங்களும் நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டெப்யூட்டி பிரின்சிபல் எனக்கு வெரி மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க ஓ லெவல் செக்ஷனை பார்த்தாங்க இவங்க ஏ லெவல் செக்ஷனை பார்த்தாங்க நான் அவங்களுக்கு ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோடு அவங்கள ஃப்ரீடமாக விட்டுருவேன் நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்பப்ப உங்களோட என்ன செய்யறீங்க அப்டேட் ஒன்று மட்டும் தாங்க என்னடா ஒரு பிரின்சிபலா அந்த ஆளுமே அந்த இடத்துல இருந்து கொண்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் சொல்ல இயலாது அதனால எனக்கு ஒரு அப்டேட் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரீடம் கொடுத்ததால கிட்டத்தட்ட நான் வார நேரம் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி என்கிட்ட பண்ணினாங்க பல துறைகள்ல பெரிய ஒரு சேலஞ்ச் அச்சீவ்மெண்ட் தானே சரி ஓகே இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பிரமுகர் சீசன் டூல தொடர்ச்சியாக இருந்திருக்கோம் சோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது இப்போ வந்து டிரபீத் பேர் டக்குனா மனசுல படுறதை நீங்கள் தாராளமா சொல்லலாம் உங்களை அதிகமாக கோபப்படுத்துற கேள்விகள் எது நான் கேட்குற கேள்வி சொல்லக்கூடாது

நீங்க முதலாவது வாங்குற சாலரி 780 ரூபாய் 780 780 ரூபீஸ் சரி பெஸ்ட் மோட்டிவேஷனல் பார்ட்னர் அப்படினா ஹஸ்பண்ட் அத இருக்கணும் கட்டாய் அவர் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏனே எப்பமே ப்ரோமோட் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருப்பார் அதே மாதிரி நீங்க ரோல் மாடல் சொல்லிட்டீங்க பட் உங்களுக்கு பிடிச்சி இந்த கேரக்டர்லேருந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு கேரக்டர் உண்மைக்குமே ஜெஸி மைசுமாயில தான் சொல்லணும் மேடம் எப்பயுமே வெரி ஸ்மூத்லி தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன வேணுன்றாலும் அழகா சொல்லுவாங்க அது அப்சார்ப் ஆகும் தானாவே எங்களுக்கு உங்களோட லட்சியம் இப்ப ரொம்ப காலமானாலும் என்ன லட்சியம் தான் நீ எந்த பிள்ளைகள் தானே எந்த சொந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும்ன்றது தான் எந்த லட்சியம் சரி இது வந்து சும்மா ஒரு ஃபன் செக்டர் கானே ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருந்தால் இல்லை யோசனையாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மெடிடேஷன் நம்ம பண்ணீங்களா பாட்டு கேட்பேன் அதே மாதிரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச சினிமாக்கள் எதுவும் பார்த்தா புடிச்ச ஹீரோ ஹீரோயின் யாராச்சும் இருக்காங்களா எனக்கு ஹீரோயின் சொன்னா ராதிகாவை ரொம்ப பிடிக்கும் ராதிகா இதெல்லாம் வெளியில தெரியாத ராதிகா எனக்கு ஒரு விருப்பமான ஒரு கேரக்டர் அதோட சரிதா சரிதா ஒரு விருப்பமான கேரக்டர் லேடிஸ்ல மேல் கேரக்டர்ஸ் சொன்னா எனக்கு ரொம்ப சிவாஜி கணேசன் தான் பிடிக்கும் சரி உங்களுக்கு யாராவது பார்த்து கோவம் வந்திருக்கா கோபமானதுல சரி நான் இந்த விஷயத்துல ரொம்ப நினைக்கிற உங்ககிட்ட ஆஹ் ஒரு மதரா நான் இந்த பிள்ளைல ஹேண்டில் பண்ற விஷயத்துல ஒரு பெர்ஃபெக்ட் மதரா இருக்குறத நான் எப்பயுமே நினைச்சு கொள்வேன் எனக்கு இவங்க கூட நேரம் செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கிராண்ட் கிட்ஸ் ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு ரெண்டு கிராண்ட் கிட்ஸ் இருக்கிறாங்க கேர்ள்ஸ் அவங்க ரெண்டு பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு அது ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு சரி நண்பர்கள் அப்படின்னு நீங்க இவ்வளவு காலம் பயணிச்சிருக்கீங்க நிறைய நண்பர்கள் வந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க கேர்ள்ஸ் எடுத்துக்கொண்டா என் கிளாஸ்மேட்ஸ் நான் கிரேட் டென் பி ல படிச்ச இந்த முஸ்லீம் லேடிஸ் காலேஜ்ல ஏலவல் இல்ல எனக்கு உண்மைக்கும் டென் பி ல படிச்சேன் அந்த நண்பர்கள் தான் இன்னைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அதோட மிஸஸ் ரம்சியா நான் சொன்னேன் என் டெப்யூட்டி பிரின்சிபல் அவ நான் ஒரு டெப்யூட்டி பிரின்சிபல்ன்றத விட கூடுதலா என்னோட ஒரு பர்சனல் ஃப்ரெண்டா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா கருதி என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எந்த எந்த விஷயத்திலயும் அவ என்னோட இருந்திருக்கிறா இன்னமும் இருக்கிறா இன்னமும் யூகேலயே இருக்கிறா அடுத்த என்ன விஷயம் இதுவும் வந்து உங்களோட இளமை காலத்துல நீங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாச்சும் குறும்பு பண்ணி மாட்டிக்கிட்ட விஷயம் என்ன ஓ எனக்கு நிச்சயமா எங்கட வீட்டுல வெளியில போறதுக்கு விட மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அதனால சொல்லாம வேற கிளாஸுக்கு போறோம் அங்கங்க போறோம்னு வேற வேற பயணங்கள் போயிருக்கிறோம் அது தெரியாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட வீட்டுக்கு போறன்னு போன பயணத்துல அந்த ஃப்ரெண்ட் என்னையே தேடி வீட்டுக்கு வந்துட்டா டடி கிட்ட நல்லாவே மாட்டி சரி அடுத்தது வந்து சரி நான் மனசுல ஒரு கோபம் இருக்குல்ல இவர்களுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பட் அது நம்ம காலப்போக்குல மறந்து இருப்போம் எப்படி ஒரு சபதம் எடுத்தா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா இருக்கு இருக்கு அப்போ ஏதோ இருக்கு அது சரி அதே மாதிரி சரி லைஃப்ல எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இன்னும் சில ஆசைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமாக ஹஜ் கடமை நிறைவேற்றுறோம்ன்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வருஷம் அதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் அதோட ஒரு உண்மைக்கும் எனக்கு ஒரு அம்பாசடரா வரணும்ன்றது கூடிய காலத்துல இருந்த ஒரு ஒரு தான் இப்போ நான் புல் டைம் என்ற கிராண்ட் பிள்ளைகளோட இருக்கிறதால பாப்போம் சான்ஸ் கிடைச்சா பாக்கலாம் அதே மாதிரி பெண்கள் சாதிக்கும் நினைக்கும் போது சில தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் உண்மைக்குமே அந்த தயக்கம் வந்து எங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்றைக்குமே நாங்கள் இப்படி சொன்னோம் அப்படின்னு நடக்குமா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு இது செய்யலாமா அப்படின்னு இல்லாமல் எதுக்கு எது சரியோ நம்மளோட கல்ச்சரோல் நாம் போகக்கூடிய மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதுக்கு நாம் முன்னோக்கி போகலாம் பயம் கூடாது எந்த நேரமும் நான் பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிற விஷயம்தான் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் லெக் நீங்க உங்களோட தனி உங்களோட காலால தான் நிக்கணும் நாங்க எங்களோட காலத்துல நிக்கிறது என்ன சொன்னா என்னைக்குமே நாங்க யாருக்கும் டிபெண்டா இருக்கப்படாதுன்றது என்னோட பாலிசி இறுதியா வந்து ஆசிரியர் சேவை அப்படின்றது சேவையா அல்லது தொழிலா அவங்களோட போயிட்டு அது நோ டவுட் சேவையே தான் அது தொழில பார்க்கவே இல்லை சரி இப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாத நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்படி மேடத்துட்டு இருந்தா அப்படின்ற விஷயம் வந்துருக்கு அது மாதிரி இப்போ சில விஷயங்கள் என்னென்னா ஒரு குடும்பம் சார் பேசும் இந்த துறையில் இவ்வளோ காலம் பயணிச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் பிரின்சிபல் சைஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த துறையிலையும் சரி இந்த ஃபீல்டுலேயும் சரி எங்க போனாலும் அவங்க ஞாபகம் வச்சுட்டு நினைவு கூடுற நிறைய ஞாபகர்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்களை பற்றியெல்லாம் எல்லாம் உண்மைக்குமே என் தாய் தகப்பனை தான் முதல்ல நான் என்ன காட்டணும் அப்துல் சலாம் தான் என் ஃபாதர் அனீசா சலாம் என் மாமா மது உண்மைக்குமே அவங்க ரெண்டு பேரையும் ஃபுல் சப்போர்ட் இல்லாட்டி இன்றைக்கு நான் இந்த இடத்துல ஒரு பிரின்சிபலா ஒரு ஃபேமஸ் ஃபிகராக வந்திருக்கே அது என் டடி வந்து ஒரு ஒரு பிரின்சிபலாக இருந்திருக்கிற தாரு சலாம்ல ஒரு டெப்யூட்டி பிரின்சிபலா இருந்தார் அவர்கிட்ட நான் ஒரு கண்ட ஒரு நல்ல விஷயம்தான் அவருக்கு உண்மைக்குமே நான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கண்டதில்லை அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோடய மம்மியும் நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு நானும் ஒரு சிஸ்டரும் தான் நாங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு அவருக்கு நாங்கள் மூணு பேர் தான் ஃபேமிலி அந்த அது தான் அவருக்கு நான் கண்ட ஃப்ரெண்ட்ஸ் அவர் வெளியில போவார் ஸ்கூல் விடுவார் வந்தால் அந்த ஃபேமிலியோட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவார் கூட அந்த இது மற்றது எங்களோட உமாவை சொல்ல போனா ஒரு அமைதியான ஒரு இன்றைக்கி நான் எங்கட பேர பிள்ளைகளுக்கும் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கே என் மர்மான்னு கேட்டார் உங்களை மாமா என்னாண்டு கூப்பிடணும் என்ன பிள்ளை என்ன சொன்ன உம்மம்மான் என்ன அந்த உம்மம்மான் சொல்ற அந்த அந்த வேர்ட் என் மகள் சொல்லும் ஒரு அழகான ஒரு உருவத்தை தான் நான் கண்டேன் என் உமாவை இன்றைக்கு அவங்க ரெண்டு பேருமே இல்லை மாத்தாயிட்டாங்க ஆனாலும் அவங்க எனக்கு அந்த அந்த எங்களோட உம்மா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணினதில்லை என்ன பிள்ளையில பார்த்து கொண்டாங்க என் வீட்டு வேலையில செய்து கொண்டாங்க அதால தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஃப்ரீடமோட எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இருக்க இல்லை அலமது இல்லா அதனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லணும் அப்ப என் தாய் தகப்பன் முதலாவது இரண்டாவது என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்டுக்கு நான் இன்னொரு மேரேஜ் பண்ணி அவர் ஒரு ஒன்றரை வருஷத்துல மௌத்தா போயிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அப்ப என் மகள் நானும் தனியாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்பவுமே ஒத்துழைப்பு தந்துச்சு இன்ன வரைக்குமே அந்த பாண்டிங்கோட தான் இருக்கிறேன் அடுத்தது இப்ப மேரி பண்ணது ஹஸ்பண்ட் அவங்கள மௌத்தா போயிட்டாங்க இப்ப ஒரு வருஷம் நிறைய பக்க பக்கபலமாக என்னையோட எல்லா விஷயங்களையும் நின்றுருக்கிறாங்க அதோட எந்த மகளும் மகனும் அவங்க அவங்களோட டைம் ஒரு உமாவா நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் நான் பொதுவான விஷயங்கள்ல ஏன்னா நான் ஸ்கூலுண்டா பொதுவா ஈவினிங் அவர்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவங்களோட டைம் அந்த மத்த பிள்ளைகளுக்காக வந்து டிவோட் பண்ண தந்தேனா என்ன மகால் இப்பையும் சொல்லுவா நீங்க எந்த நேரம் சொசைட்டி மற்ற புள்ளைகள் இன்னும் நான் யூகேல போய் கூட இன்னும் அந்த புள்ளைகளுக்கு ஒரு டொனேஷன் யாருக்கு தேடி கொடுக்க வேலும் ஒரு டோனர் ஒன்று படிக்கிறதுக்கு தேடி கொடுக்க வேலுமா அதெல்லாம் இருக்க அப்போ மகால் சொல்லுவா நீங்க அந்த சொசைட்டிக்கு செய்யறது தான் மமா இன்னைக்கு நாங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்க வேண்டும் மஹால் ஒரு குளோபல் கம்பெனி ஒரு கிளஸ்கோ ஸ்மித்ல குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கா அதோ அதே மாதிரி நான் செய்த நலவாரிக்கையிலும் எனக்கு ஒரு நல்ல மருமகன் நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குது அதே மாதிரி என்ன மகன் மகன் அவர் மிச்சம் இப்போ தான் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ தான் ஜஸ்ட் ஏ லெவலுக்கு போகிற இருக்கிறாரு நிறைய அவங்களுக்குள்ள மகள் சொல்லும் இந்த நேரமும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எங்களுக்கு ரோல் மாடல் மாமி தான் எங்கள் அம்மா கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கின்றது அந்த எல்லா சேலஞ்சஸ்ஸையும் மீட் பண்ணி என்னோட மகனும் நிறைய சோஷியல் இதில் தான் கூட இருக்கிறார் அவர் தேன் எடியூகேஷன் மோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் கூட போற ராக ரைடு இனி ஒரு நல்ல ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகளும் ஒரு மகனையும் பெத்தெடுத்திருக்கிறேன் இன்னைக்கு வளர்த்து இருக்கிறேன் நினைக்க போல உண்மைக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது அஹமது இல்லா அதே மாதிரி எனக்கு சின்ன ரெண்டு வாண்டு ரெண்டு வருஷத்து ரெண்டு வயசு ஜோயா என்று ரெண்டு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்ப நான் அமைதியாக என்ன ரிட்டையர்மெண்ட் உண்மைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நான் தேவை கட்டாயம் அவங்களுக்கு அதனால தான் நான் ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து போட்டு இப்ப சந்தோஷமா அவங்களோட யூகேல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு எந்த வாழ்க்கையில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த இது இனிதான் எங்கட கடைசி காலம் இனி உண்மைக்கும் ஒரு ஒரு அழகான ஃபேமிலி இந்த மகால்ட அழகான ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு நான் ஒரு பக்கவலமாக இருக்கிறேன்றது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நிச்சயமாக நிறைய விஷயங்கள் ஒரேடியாக சொல்லிட்டீங்க இறுதியாக வந்து இப்போவும் வந்து உங்களை வந்து இந்த கல்வி செயற்பாடுகள் இதுக்கு வந்து அழைக்கிறது இருக்கா இன்விடேஷன்ஸ் வந்து இருக்குது திரும்பவும் இருந்து ஹெட் ஆஃப் வேக்கன்சி இன்னுமே இருக்குது மேடம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க அதோட கட்டாரில் ரெண்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அவங்களும் ஒரு பிரின்சிபல் தேவைன்னு சொல்லி என்னையா ஏன்னா அவங்களுக்கு நான் என்னைய பத்தி சொல்றதை விட வெளியில இருந்து கூட ஒரு நல்ல ஒரு பிரின்சிபல்ன்ற நினைப்பு இருக்கிறதால என்னையே அவன் இன்விடேஷன் தந்து கொண்டு தான் நினைக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி பிரின்சிபல் இன்னும் பெய்த ஒரு சொசைட்டிக்கு ஒர்க் பண்ண போது நான் அன்னைக்கு முப்பத்தாறு வருஷம் இந்த இந்த சர்வீஸ்ல இருந்துட்டு அதனால நான் இப்போ ஒரு கிராண்ட் மதரா இருக்கிறது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் தொடர்ந்தும் இப்படி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல சிலது மாறலாம் ரொம்ப நன்றி இந்த நேரத்துல உங்களுடைய செலவு பண்ணி வந்து விஷயங்கள் அதாவது நம்ம எந்த இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கு சேலஞ்சிங் இருக்கு இதையும் தாண்டி நாங்கள் மேலே போகணும் அப்படின்றது அதுவும் ஒரு இரும்பு பெண்ணா நின்றுக்குவீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இங்க வருகை தந்தி உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த டிவிக்கு அல்லது எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு என்ன நன்றி அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர் அதே மாதிரி சுதர்ஷினி ஆகியோருக்கும் நன்றியை குறிப்பிடணும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கலாம் அதுவரை விடைபெறும் நான் ரிஸ்வான் நன்றி வணக்கம்